இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆலோங் நடவடிக்கையை துடைத்தொழிப்பதில் தொடரும் போராட்டம். ஆலோங் எனப்படும் சட்டவிரோத வட்டி முதலைகளின் நடவடிக்கையை துடைத்தொழிப்பதில் உள்துறை அமைச்சு தொடர்ந்து போராடி வருவதாக அதன் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வர் நசாரா தெரிவித்தார். சட்டவிரோத வட்டி முதலைகளின் நடவடிக்கையை முழு வீச்சில் வேரறுப்பதற்கு உள்துறை அமைச்சு தொடர்ந்து போராடி வருகிறது என்ற போதிலும், அந்த வட்டி முதலைகளின் தேவையை மக்கள் தொடர்ந்து நாடி வருகின்ற காரணத்தினால் தற்போது அது பெரிய அளவில் விரிவாக்கம் கண்டுள்ளதாக துணை அமைச்சர் விளக்கினார். லைசன்ஸ் பெற்ற நிதி நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் வட்டி முதலைகளிடம் கடன் மிக சுலபமாக விரைவாக கிடைப்பதால் வட்டி முதலைகளை நாடி செல்லும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் வட்டி முதலைகளுக்கு எதிராக உள்துறை அமைச்சு தொடர்ந்து கடும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது என்பதற்கு அவர்களில் பலர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு இருப்பது சான்றாகும் என்று சம்சுல் அன்வார் சுட்டிக்காட்டினார். பெண்கள் மற்றும் குடும்ப மாதர்கள் எதிர்நோக்கி வரும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணவும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் பாலியல் தொல்லை தடுப்பு மீதான நடுவர் மன்றம் அதிகாரப்பூர்வமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நென்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். நீண்டகால போராட்டமாக இருந்து வந்த நடுவர் மன்றம் தோற்றுவிக்கும் பரிந்துரைக்கு இறுதியில் பொது சேவைத்துறை அங்கீகாரம் வழங்கி நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியிருப்பதாக நான்சி சுக்ரி குறிப்பிட்டார். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மிதமான அளவில் புகைமூட்டம் காணப்பட்டாலும், மலாக்கா புக்கிட் ரம்பாயிலும் ஜொஹூர் லக்கீனிலும் இன்று காலையில் புகைமூட்டம் இன்னமும் ஆரோக்கியமற்ற சூழலிலேயே பதிவு செய்துள்ளது என்று மலேசிய காற்று தூய்மைக்கேடு நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. அவ்விரு இடங்களிலும் ஐபியு குறியீட்டில் முறையே 153 மற்றும் 126 பதிவாகியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. நாட்டின் 60 ஆண்டுகளில் தோற்றுவிக்கப்பட்ட முதலாவது விவசாய பல்கலைக்கழகமான UPM தொடர்ந்து விவசாய பல்கலைக்கழகம் என்ற பெயரிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று PKR MP ஒருவர் இன்று மக்களவையில் பரிந்துரை செய்துள்ளார். நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு ஏற்ப விவசாய பல்கலைக்கழக அந்தஸ்திலிருந்து புத்ரா பல்கலைக்கழகமாக அந்த விவசாய பல்கலைக்கழகம் பெயர் மாற்றம் கண்ட போதிலும், நாட்டின் வேளாண்மை துறை மேம்படுத்தவும் அதன் முக்கியத்துவத்தை மாணவர் சமுதாயம் உணரவும் ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள யூனிவர்சிட்டி பெர்தானியான் மலேசியா தொடர்ந்து அந்த பெயரிலேயே செயல்பட வேண்டும் என்று பசேர்கூடாங் MP-யுமான ஹசான் கரீம் வலியுறுத்தியுள்ளார். 4,44,00,000 வெள்ளி மதிப்புள்ள 2 நீர் விநியோக திட்டம் தொடர்பில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அரசு இலாக்காவின் இயக்குநர் ஒருவர் உட்பட 4 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இயக்குநருடன் அரசாங்க பணியாளர் ஒருவர், நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் மற்றும் அந்த நிறுவனத்தின் நிர்வாகி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் நேற்று இரவு 7:30 சரவாக் மாநில SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூட்டரசு மலாயாவில் ஓரிட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அமைக்கப்பட்ட ஹோம்கார்ட் எனப்படும் ஊர்காவல் படையினரில் மிக வயதான முன்னாள் உறுப்பினர் அரிஃபின் மட்டரிஸ் நேற்று காலமானார். அவருக்கு வயது 114. அவரின் மறைவை லிபிஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அஸ்லி முகமட் நூர் தெரிவித்தார். வட்டார மக்களால் தோச்சே என்று அழைக்கப்பட்ட அந்த முன்னாள் உறுப்பினர் மூப்பின் காரணமாக உயிரிழந்ததாக அரிஃபின் குறிப்பிட்டார். மலாயாவில் கொம்யூனிஸ்ட்களை துடைத்தொழிப்பதில் ஊர்காவல் படையினர் பிரதான பங்களிப்பை வழங்கினர். தங்களின் சொந்த வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் தன்னார்வ அடிப்படையில்
ஊர்காவல் படையினர் மக்களின் ஓரிட பாதுகாப்பை உறுதி செய்து வந்தனர். வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து அடுத்த மாதம் நவம்பரிலிருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரையில் பஹாங், திரங்கானு ஆகிய மாநிலங்களில் கனத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து ஜனவரி மாதம் இறுதி வரையில் ஜொஹூரிலும் சரவாக்கிலும் இதேபோன்ற நிலை ஏற்படக்கூடும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மேட் மலேசியா அறிவித்துள்ளது. ஒருவேளை பருவமழை வலுவாக இருந்தால் அல்லது காற்றழுத்தம் குறைவாக இருந்தால் நாடு முழுவதும் கனத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அது தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.